காரமணி சுண்டல் செய்ய போகிறோம். நான் காரமணியை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு விசில் விட்டுருவோம். நம்ம கழுவி எடுத்துட்டோம். இது தேவையான அளவு தண்ணி வச்சு மூடி போட்டு ஒரு விசில் விட்டுருவோம். கொஞ்சம் விசில் வந்துச்சு, விசில் போட்டோம். போனதுக்கு அப்புறம் எடுத்துருவோம். குக்கர் விசில் போயிடுச்சு, குக்கர் காரமணி வந்துச்சு. காரமணி தண்ணி வச்சுக்கலாம். தண்ணியை வச்சாச்சு, பிளேட்டில் மாற்றிக்குவோம். அடுப்பு பற்றி வச்சு அதில் பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு வச்சு சூடாச்சு. அடுப்பு பண்ணி போட்டுருவோம். அடுப்பு பண்ணி கூடுதல் கடவு போட்டுருவோம். லோ ஃப்ளேம்ல வச்சுருவோம். கொஞ்ச நேரத்தில் துணி வச்சுருக்க தேங்காய் போட்டுருவோம். சீரக பொடி கொஞ்சம், கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். கடலை பொடிக்கலாம். கடல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். காரமணி போட்டுருவோம். காரமணி போட்டு கடையை கழுவி போடுவோம். நல்லா ட்ரையாக வர்றதையும் கழுவுவோம். காரமணி சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பாத்திரத்தை மாற்றிடுவோம்.